ज्ञान सिद्धि विनायक मूर्ति की जय। ज्ञानानंद सद्गुरु महाराज की जय। हर हर नमः पार्वती पतये, हर हर महादेवा। தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் ஊர்கோ பொழித்த புகழியர்கோன் தழல் போற்றி ஆழிமிசை ஆழிமிசை கண்மித பில் அணைந்த பிரான் அடி போற்றி பாழி திருநாவலு வாழி திருநாவலூர் வாழி திருநாவலூர் வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாள பூரிமலி திருவாதேவூர திருத்தாள் போற்றி கூடியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் தடல் போற்றி ஆழிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதே ஊரர் திருத்தாள் போற்றி பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது தனது அடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வரம் அருளினல் மீது கோடை படிவினர் பயில் வலி வலமுறையிடையே திருச்சிற்றம்பலம் காட்டூர் கடலே கடம்பூர் மலையே காண பெரூரா காட்டூர் கடலே கடம்பூர் மலையே காண பெரூரா போட்டூர் கொழுந்தே அழுந்தூர் அரசே கொழுநர் கொள்ளேரே கோட்டூர் கொழுந்தே அழுந்தூர் அரசே கொழுநர் கொள்ளே பாட்டூர் பலரும் பரவப்படுவார் பனங்காட்டூரே பாட்டூர் பலரும் பரவப்படுவார் பனங்காட்டூரானே மாட்டூர் அரவா மறவாது உன்னை மாட்டூர் அரவா மறவாது உன்னை மாட்டூர் அரவா மறவாது உன்னை பாட பணியாயே மாட்டூர் அரவா மறவாது உன்னை பாட பணியாயே பாட பணியாயே ஆரூரத்தா ஐயாற்றமுதே அளப்போரம்மானே காரூர் பொழில்கள்
உடை சூழ் புறவில் கருகாவுராணி பேரூர் உறைவாய் பட்டி பெருமான் பிறவா நெறியானே பேரூர் உறைவாய் பட்டி பெருமான் பிறவா நெறியானே பாரூர் பலரும் பரவப்படுவாய் பாசூரம்மானே பாரூர் பலரும் பரவப்படுவாய் தேனை காவல் கொண்டு விண்ட கொன்றை செழுந்தாராய் ஊனை வானை காவல் கொண்டு நின்றார் அறியா நெறியானே ஆனைக்காவில் அரணே பரணே அண்ணாமலையானே ஊனை காவல் கைவிட்டு உன்னை உகப்பார் உணர்வாரே கைமா உரிவை அம்மான் காக்கும் பலவோர் கருத்துண்ணி மைமாந்தடங்கள் மதுரம் மன்ன மொழியாள் மடச்சிங்கடி தம்மானூரன் சடையன் சிறுவன் அடியன் தமிழ் மாலை செம்மாந்திருந்து திருவாய் சிறப்பார் சிவலோகத்தாரே செம்மாந்திருந்து திருவாய் சிறப்பார் சிவலோகத்தாரே சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடி போற்றி சேக்கிழார் பெருமான் திருவடி போற்றி திருச்சிற்றம்பலம் பரமேஸ்வரனுடைய பரம கிருபையால அவர் அடியெடுத்து கொடுத்து உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன்னு அடியெடுத்து கொடுத்து நமக்கு அடியார்களுடைய சரித்திரம் நம்ம கையில இன்னைக்கு பெரிய புராணமாக இருக்கு. அது நமக்கு அளித்த சேக்கிழார் பெருமாள் சுவாமிகளை பத்தி பெரிய புராணம் பெரிய புராண ஆசிரியரான சேக்கிழார் சுவாமிகளை பத்தி ஒரு பிள்ளை தமிழ் ஒன்று போட்டிருக்கா. இதெல்லாம் யாரு எக்காலத்துல எப்படி போட்டா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா மகான்களுடைய சரித்திரத்தையும் அவளுடைய பெருமையும் சொல்லி ஒரு பாடல் ஒரு தனிப்பாடலாக இருக்கு சேக்கிழார் பிள்ளைத்தமிழ். அதுக்கு பின்னாடி வந்து சேக்கிழார் காலத்துக்கு பின்னாடி வந்த சைவ அன்பர்கள் சைவத்துல பெரிய கரை கண்ட ஆழங்கால் பட்ட வித்வான்கள்லாம் இருக்காள்ல அவள்லாம் இந்த மாதிரி பாடல்கள் நிறைய எழுதியிருக்காங்க. அதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா அவ அந்த பெரிய புராணத்தை திருப்பி 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 படிச்சு 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 ஆனந்தப்பட்டு அடியாருடைய சரித்திரத்துல ஆனந்தப்பட்டு நடராஜா எங்க இருக்கார் அப்படின்னா நடராஜா அர்ச்சாவதார மூர்த்தியாக சிதம்பரத்துல நடத்தின மாடிட்டு இருக்கார். அந்த நடராஜா எங்க இருக்கார் அப்படின்னா நடராஜாவுடைய நடனத்தையும் அந்த எழிலையும் அந்த ஆட்டத்தையும் அதோடைய அந்த லயத்தையும் ஜதியையும் அந்த அழகையும் பார்க்கணும்னா பெரிய புராணத்துக்குள்ள போய் அதை ஒவ்வொரு பேஜா படிச்சு ஒவ்வொரு பாடலா படிக்கிற போது நடராஜா அப்படியே நமக்கு முன்னாடி கண்ணுல கொண்டு வந்து காமிக்கிறார். நடராஜாவை தரிசனம் பண்ணணுமே அந்த தாபம் தான் ஜனங்களுக்கு இருக்கணும். நடராஜாவை போய் தரிசனம் பண்ணியாகணும். இருக்க முடியாது நம்ம ஊர்ல இருக்க முடியாது நேரம் போகணும். வெள்ளி சனி ஞாயிறு முத கொண்டு ஸ்கூல் திறந்து இது கோவில்லாம் திறந்தாச்சு. ஆறு கால பூஜையில அட்லீஸ்ட் ஒரு நாளாவது ஆறு கால பூஜையில இருந்து தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற அந்த பேர் ஆவல் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருக்கணும். அது வந்துடும் எப்போ அப்படின்னா பெரிய புராணத்துல ஏதாவது ஒரு ரெண்டு பாடலை பாடு எடுத்து பாடினவன் அப்படி அந்த பெரிய புராண பாடலை நமக்கு எடுத்து கொடுத்த சேக்கிழார் பெருமானை பத்தி ஒரு பாடல். அந்த நூல் ஆசிரியரை பத்தி அவருக்கு அந்த மரியாதை கொடுக்காம அந்த நூலை போய் பார்த்து உள்ள இருக்கிறதெல்லாம் பார்த்து அனுபவிக்கிறதுல என்ன பெருமை இருக்கு. இந்த நூல் ஆசிரியர் எப்படியாப்பட்டவர். ஒப்பரிய தொண்டர்தம் அருமையும் பெருமையும் உவக்கும் அவரவர் செய்கையும்
இந்த மாதிரி இன்னொரு தொண்டர்கள்லாம் இல்லை. ஒரே ஒரு திருநாளைப்பவர் தான், ஒரே ஒரு கண்ணப்ப நாயனார் தான், ஒரே ஒரு திருஞான சம்பந்தர் தான், ஒரே ஒரு காரைக்கால் அம்மையார் தான், ஒரே ஒரு மங்கையர்க்கரசி தான். நம்ம வேணா அந்த பேரை வேணா வச்சுக்கலாம், திருஞான சம்பந்தர் மங்கையர்க்கரசி அப்படின்னு வேணா ஆண் பெண்கள் வேணா பெண்பால் ஆண்பாலுக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சுக்கலாம். ஆனா ஒப்பரிய தொண்டர் அப்படின்ட்டு, ஒப்பரிய தொண்டர் தான் அருமையும் பெருமையும். புவக்கும் அவரவர் செய்கையும் புவந்து செய்யறா ஒவ்வொரு திருத்தொண்டும் எப்படி அப்படின்னா, அவ மானசீகமா பக்தி பண்ணி பாவத்தோட அவரவர்கள் செய்கையும் உபமையில்லா செய்கை நுட்பமும் திட்பமும் கும்பர்கோன் அருள் தட்பமும் அவர்கள் நுட்பமாக திட்பமாக. நுட்பம்னா அவள் அவளுடைய ஒவ்வொருத்தருக்கு இயல்பான குணத்தோட பக்தி பண்ணது. திட்பமும் அப்படின்னா அந்த கெட்டியாக இருந்து பக்தி பண்ணது, திடமான பக்தி. அவளுக்கு உம்பர்கோனான எம்பெருமான் பரமேஸ்வரன் கொடுத்த அருள் தட்பம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சூரிய உதயம் ஆனவுடன் அந்த உலக உயிர்கள்லாம் அந்த ஒளியிலையும் உஷ்ணத்திலையும் என்ன ஆறுது அப்படின்னா, செழிச்சு வளர்றது. சூரியன் ஒரு நாள் எழுந்திருக்கல அப்படின்னா இல்லை, அந்த செடியை அந்த கொடியை காடெல்லாம் பார்த்தோம்னா ஏதோ அசமஞ்சமா தெரிகிற மாதிரி இருக்கு. சூரிய உதயம் ஆன உடனே என்ன ஆறுது, எவ்வளவுதான் வெயில் அடிக்கட்டுமே செடியெல்லாம் பார்த்தா பச்சை பச்சையல் இருக்கும். ஏன்னா சூரிய வெளிச்சம் வேணும். அந்த சூரிய வெளிச்சத்துல செடிகள், அந்த வெப்பத்துல செடிகள் எல்லாம் பச்சை பச்சையல்னு வளர்றது. அதை சாப்பிட்ட விலங்குகள்லாம் நல்லா புஷ்டியா இருக்கு. அந்த சூரியனுடைய உஷ்ணத்துல பயிர் பண்ண பயிர்களை சாப்பிட்டு நம்மளாம் நல்லா இருக்கும். உயிர்கள் எல்லாம் நன்னா வரணும் அப்படின்னா, உயிர்கள் எல்லாம் சேமமா இருக்கணும்னா சூரிய உதயம் ஆகணும், சூரியனுடைய வெப்பம் வேணும். அதுபோல சூரியன் சூரியனுடைய ஒளி போலவும் சூரியனுடைய உஷ்ணம் போலவும் உயிர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றார் பரமேஸ்வர் கருணாமூர்த்தி. தப்பறிய செந்தமிழ் தொடை நடையும் அடையும் தவா பொருள் அணிச்சிறப்பு. இது போல ஒரு பாடல்களை பார்க்க முடியாது. இதெல்லாம் என்ன யோஜனை பண்ணி ஏசி ரூம்ல உட்காந்து யோஜனை பண்ணி பல நாள் உட்காந்து மூளையை கசக்கி எழுதின பாடல்களா? இல்லையே. பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால அவன் ஞான கண்ணுல அப்படியே அடியாளுடைய சரித்திரத்தெல்லாம் காமிக்கிறார். இந்த அடியாளுடைய பெருமையெல்லாம் நான் எப்படி பாடுவேன்னு கேட்கிறார். உலகெல்லாம் சுவாமி எடுத்து கொடுத்து பாட சொல்ல. தமிழ் மறை அடங்கு பல மந்தனமும் வெள்ளிடை தவிரும் வெற்பன விளங்க. இது என்ன அப்படின்னா, தமிழ் மறையுடைய அடக்கம் வேதசாரம். வேதசாரம் எங்க இருக்கு அப்படின்னா, பெரிய புராணத்துல இருக்கு உள்ள அப்படிங்கிற. இதே மாதிரி 12 புராணத்துல 12வது புராணமாக இது இருக்கு. ஆழ்வார்களும் சொல்றா, எங்க வைணவத்துல சொல்றா, எங்களுடைய பாடல்கள் எல்லாம் வேதசாரமான பாடல்கள். வேதத்தின் முடிவு என்ன, முதல் என்ன முடிவு என்ன? வேதத்தின் முதல் முடிவு வைணவம் சொல்றது ஹரி ஓம், முடிக்கிறவது ஹரி ஓம். சைவத்துல சொல்ற ஹர ஓம்னு ஆரம்பிக்கிற ஹர ஓம்னு முடிக்கிறார். முதலும் முடிவும் எங்க இருக்கோ அது வேதத்துல ரெண்டு பக்கமும் இருக்கு. சைவர்கள் வேதம் ஆரம்பிக்கிறது ஹர ஓம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார், வைணவர்கள் ஆரம்பிக்கிற போது ஸ்மார்த்தர்கள் ஆரம்பிக்கிற போது ஹரி ஓம்னு ஆரம்பிக்கிறார். அப்படி வேதம் முழுக்க என்ன இருக்கு அப்படின்னா, இந்த பரமேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணனுடைய பெருமையை சொல்றதாக இருக்கு. நமக்கு பேதம் கிடையாது. தமிழ் மறை அடங்கு பல மந்தனமும் வெள்ளிடை தவிரும் கற்பன விளங்க. அனபாய சோழன் உடைய குடை கீழே இருந்த ராஜ்யத்துல இருந்த அமைச்சர் அவர், அவரை பத்தி சொல்றார். மேய அவை வெப்பரிய முழுமதி குடை நிழர் அனபாயன். மேய அவை அகம் நயந்து வியந்து மெய்ப்பாட்டினோடு பாராட்டி மகிழ மேல் மேல் விரித்து அருளிய பிரான். இந்த பெரிய புராணத்தை பாடி முடிச்ச உடனே ஒரு யானை மேல ஏறி உக்காத்தி வச்சுட்டார் சேக்கிழார் பெருமான. ஒரு வெள்ள குடை ஒண்ணு, வெண்குடை, தான் வச்சுக்கிற குடையை தூக்கி நிறுத்தி வச்சார். தானே ரெண்டு சாமரத்தை எடுத்துட்டார், வீசிண்டே வர்றார் அனபாய சோழர்.
நான் இந்த ராஜா, இந்த ராஜ்யத்துக்கு தான் ராஜா. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அடியாளருடைய சரித்திரத்தெல்லாம் பாடிபிட்டு இந்த ராஜா ராஜ்யத்தை விட பெரிய ராஜாவா இருக்கார் இவர், இவருக்கு நான் மரியாதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி தன் கையாலேயே சாமரம் வீசிட்டு வராராம். செப்பரிய குன்றையம் பதி அருள்மொழி தேவர், அவர் பேர் என்ன அப்படின்னா அருள்மொழி தேவர், இயற்பெயர் அருள்மொழி தேவர், குலம் சேக்கிழார் குலம், அதனால குன்றத்தூர் சேக்கிழார் அப்படின்னு நிலபுலங்கள்லாம் நிறைய இருக்கிறவர், ராஜாக்கு இணையாக சொத்து இருக்கிறவர். சொத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சார், இதெல்லாம் ஒரு பெரிய சொத்தா, அதெல்லாம் அடியார்கள் சரித்திரத்தை பாடுறதுக்கு சிதம்பரம் போய் உட்காந்துட்டார். ஒரு வருஷம் உட்காந்து எழுதி, ஒரு வருஷம் அத பாடி, ஒரு வருஷம் உட்காந்து அரங்கேற்றம் பண்ணி ராஜாவால மரியாதை செய்யப்பட்டு மீண்டும் இங்க வந்துட்டார். குன்றத்தூருக்கு வந்து இங்க அவருடைய அபிமான ஸ்தலம் திருநாகேஸ்வரத்தை கோவில், அது போல கோவில் இங்க ஒரு கட்டிண்டார். கும்பகோணத்து பக்கத்துல இருக்க திருநாகேஸ்வரம் போல ஒரு கோவில தன்னுடைய ஊர்ல கட்டிட்டு இங்கேயே அந்த சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு ஆனந்தமாக வாழ்ந்து இறையருள் அடைந்தார் அப்படிங்கறத ஒரு சரித்திரம். அவர் தான் இப்ப பாடினமே காட்டூர் கடலே கடம்பூர் மலையேன்னு பாடின சுந்தரமூர்த்தி நாயனாருடைய சரித்திரத்தை முழுசாக மூன்று நாலு டைட்டில்ல பாடியிருக்கார், நாலு டைட்டில்ல எழுதிட்டார். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய சரித்திரத்தை இவர் எங்கிருந்து அவதாரம் பண்ணார், எதுக்காக இங்க வந்தார், பரமேஸ்வரனால் தடுத்தாட்கொள்ளப்பட்டார், அப்புறம் இவருடைய சரித்திரத்தை ஜெயர்கோன் கலிக்காம நாயனார் சரித்திரத்திலையும் வச்சு பாடி, மேலும் அதுக்கப்புறம் சேரமான் பெருமாள் சரித்திரத்திலையும் வச்சு பாடி, கடைசியா வெள்ளானை சருக்கம்னு இவரும் சேரமான் பெருமாளும் கைலாயம் போறது வரைக்கும் முழுக்க பாடிவிட்டார் பெரிய புராணம். அப்படி இன்னைக்கு நம்ம கருத்துக்கு எடுத்துக்க போறது யாரு அப்படின்னா, இன்னைக்கு குரு பூஜை புரட்டாசி மாசம் சதய நட்சத்திரம், பரமேஸ்வரனுடைய திருவடி அடைந்த மகான் யார் அப்படின்னா நரசிங்க முனையரையர். நரசிங்க முனையர்னு பேரு, அரையர் அப்படின்னா ராஜா அப்படிங்கிறதுக்கு தான் பேரு அரையர். அரையர்னா என்ன அப்படின்னா ராஜான்னு அர்த்தம், ராஜா அளவுக்கு மதிப்பு. ராயரேன்னு சொல்றோம், ராயரே அப்படின்னு கன்னடத்துல சொன்னா ராஜான்னு அர்த்தம், ராய் அப்படின்னா ராய் ராஜபோகத்துல இருந்தவான்னு அர்த்தம். அந்த ராயர் தான் இங்க அரையர்னு மாறிச்சு, நிறைய நரசிங்க முனை அரையர். இவர் யாரு அப்படின்னு பாக்குறோம், பெரிய புராணத்தை எடுத்து முதல்ல தடுத்தாட்கொண்ட புராணத்தை எடுத்து பாடுற போதே சுந்தரமூர்த்தி நாயனார் அவதாரம் பண்ண உடனே இவர் பேர் பேரும் பேசப்படுறது. எங்கிருந்து வந்தார் இவர்? அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. நடுநாடு எனும் திருமுனைப்பாடு நாடு, நடுநாடுங்கிற கஷேத்ர பகுதியில நிறைய கஷேத்திரங்கள், திருவண்ணாமலை தலைமையான கஷேத்திரம், அதை தவிர திருவெண்ணை நல்லூர் சுந்தரமூர்த்தி நாயனார பரமேஸ்வரன் ஆட்கொண்ட தலம், இதெல்லாம் நடுநாட்டுல இருக்கு. கோடாத நெறி விளங்கும் குலமரபின் அரசளித்து மாடாக மணிகண்டர் திருநீரே மணங்கொள்வார். கோடாத நெறி விளங்கும் குலமரபின் அரசளித்து அப்படின்னா என்ன, ராஜாவுடைய குலத்தில் அவதாரம் பண்ணார், செல்வமாக எதை நினைச்சார் அப்படின்னா நீலகண்ட பெருமானுடைய சிவபெருமானுடைய திருநீட்டையே செல்வமா நினைச்சுட்டார். தேடாத பெருவளத்தின் சிறந்த திருமுனைப்பாடி, திருமுனைப்பாடி நாட்டுக்கு போய் இந்த வளம் இருக்கா அந்த வளம் இருக்கான்னு தேட வேண்டாம், அவசியம் இல்லைங்கிற, அப்படின்னா எல்லா வளமும் நிறைந்ததுன்னு அர்த்தம். நாடாளும் காவலனார் நரசிங்க முனையரையர் அப்படி, இந்த ராஜ்யத்தே ஆள்றவர் நரசிங்க முனையரையர் அப்படின்ற ஒரு ராஜா அவர் தான் இன்னைக்கு, அவருக்கு தான் இன்னைக்கு அந்த குருபு. எப்படி ராஜ்யம் பண்ணார்னு சொல்றார் சேக்கிழார் பெருமான், இம்முனையர் பெருந்தகையர் இருந்தரசு புறந்து போய் தெம்முனைகள் பல கடந்து தீங்கு நெறி பாங்ககல, நாட்டுக்கு மக்களுக்கும் நாட்டுக்கும் மக்களுக்கும் தீங்கு ஏற்படுத்துறவாளை எல்லாம் அடக்கினார்.
அப்புறம் என்னன்னா, இவர் ஒரு இடத்துல போய் அடங்குவார், அடக்கினார் எல்லாரையும். அப்புறம் என்ன அப்படின்னா, மூவிலை சூலம் அப்படின்னு தாங்கிய சிவபெருமான் அடியார்களுக்கு போய் சரணாகிரி எப்பேற்பட்ட ராஜா. அப்புறம் என்னவா இருக்காருனா, பக்த ராஜாவாயிடு, ராஜாவா இருக்கார். அவரே எப்படியா இருக்காருனா, காத்தால அப்படி ராஜாவா இருக்கார், எல்லா ராஜ்யத்துல எல்லாரையும் பாதுகாக்கிறார். சாயந்தரம் ஆச்சுன்னா என்ன பண்றாரு, திருக்கோயிலுக்கு வர. சிவனடியார்கள் யார் இருக்கா, இங்க என்ன தேவார திருமுறைகள் பாடல் நடக்கிறது, இன்னைக்கு என்ன உபன்யாசம் நடக்கிறது, இதெல்லாம் கேட்கறதுக்கு ராஜா ஜனங்களோட வந்து உட்கார்ந்து கேட்டு இருக்கார். சிவபக்தரா இருக்கார். அப்படி இருந்த நாட்டுல வளம் எங்க குறையும், தேடாத வளம் எல்லாம் அங்க இருக்கு, யாரும் தேட வேண்டாங்க. மும்முனை இலை சூழ முதல் படையார் தொண்டு புரி அம்முனைவர் அடி அடைவே அரும்பெரும் பேரன அடைவார். சூலப்படையுடைய சிவபெருமானின் திருவடிகளை அடைவதே தமது பெரிய பேருன்னு நினைச்சவர். அப்புறம் என்னன்னா, கோயில்ல இருக்கிற சொத்தெல்லாம் எல்லாம் சிவபெருமான் திருப்பணிக்கே எல்லாம் இருக்கணும். எவனும் வந்து அதை எடுத்துக்கிறேன் இதை எடுத்துக்கிறேன் அது என்னோடது இது என்னோடதுன்னு யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. யாரும் எதுவும் பேச முடியாது. அதெல்லாம் ஒழுங்கு பண்ணினார். கோவிலுக்குன்னு இன்னைக்கு மட்டும் இல்ல, அன்னைக்கே அந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பேர் இருந்திருக்கான். கோவில் சொத்தை எல்லாம் தன்னுடையதை ஆக்கிக்கிறதுக்கு இருந்திருக்கான். ஏன்னா யாரு கேட்க போறா, நான் பெரியவா மகாபெரிவா சொல்றா தெய்வத்தின் குரல்ல, அது சிவன் சொத்துரா கொலநாசம் ஜாக்கிரத. சிவபெருமானுக்கு ஒப்படைக்க வேண்டியது, உங்ககிட்ட இருந்தா சிவபெருமான குடு, கோயில் இருக்கிறத எதையும் எடுத்துன்னு வந்து இங்க வச்சு பண்ணிட்டு இருக்காதேன். அப்படி பசுமாடாக இருந்தாலும் கோவில் பசுமாடு, கோவில் பசுமாட்டுல கலந்த பால் சிவபூஜைக்கு மட்டும்தான். அதை நம்ம எடுத்து எதுவும் யூஸ் பண்ண முடியாது. அதை எடுத்து ஆத்துல போய் காபி போட்டு சாப்பிட, டிகாஷன் போட்டு கலந்து காபி போட்டு சாப்பிட்டானா தொலைஞ்சான். அப்புறம் என்ன அப்படின்னா, கோவில்ல நிறைய பூ செடிகள்லாம் இருக்கு, பூத்தோட்டம்லாம் இருக்கு. அங்கிருந்து பூவை எடுத்துன்னு வந்து நம்ம ஆத்துல இருக்கிற சுவாமிக்கு பூஜை பண்ண முடியாது. சிவபெருமானுக்கு பூ போட வேண்டியதுதான், ஆனா அது உங்க ஆத்துல இருக்கிற தோட்டத்துல இருக்கிற பூவைத்தான் எடுத்து போடணும். கோவிலுக்குள்ள இருக்கிறதெல்லாம் சிவபெருமானுடையது, அந்த கோவில்ல யார் இருக்காளோ அவருடையது. அது ஒரு புஷ்பத்தை கூட எடுத்துன்னு வர முடியாது, குருக்கள் கொடுப்பார். அப்படி இந்த மோதிர விரலாலதான் எடுத்து கொடுப்பார் அவர் விபூதி, அதை எடுத்தா அப்படி எட்டுக்கணும். அவ்வளவுதான். சண்டிகேஸ்வர சுவாமிகிட்ட வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வெளியில வரணும். இன்னும் சில பேர் உண்டு, சிவாலயத்துல கொடுக்கிற பிரசாதத்தை கூட வாங்கி சாப்பிட மாட்டான். அப்படி இருக்கிறவாள்லாம் உண்டு, அந்த நிஷ்டையோட இருக்கிறவாள்லாம் உண்டு. அப்படி சிவன் சொத்து அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உரியது, அதை எவனும் தொடப்படாது. போன மாசம் ஒரு குரு பூஜை பார்த்தோம், சிவங்க சிவாலயத்துல இருக்கிற பூ கட்டுற ஒருத்தர் என்ன பண்ணார் அப்படின்னு, ஒரு பூவை எடுத்து ராணி ஆனவள் எடுத்து மூன்று பார்த்தா அவளுடைய மூக்கை அறுத்துட்டார். ராஜா என்ன பண்ணார், பின்னாடி வந்தவர் ராணியோட மூக்கை அறுத்து போய் கிடக்கா, என் பண்ணது யாருன்னு பார்த்தார் சிவனடியார். சிவபெருமானுக்கு வச்ச பூவை எடுத்து மூந்துல மூந்து மூந்து பார்த்துட்டார், அதனால மூக்கை அறுத்துட்டேன்னார். முதல்ல கைதான அந்த பூவை எடுத்தது, அந்த கையை வெட்டுன்னு கையை வெட்டி விட்டார். இப்படியெல்லாம் தீவிரமாக ஒரு பயங்கரமா பக்தி பண்ணவாள்லாம் உண்டு சிவபக்தர்கள்லாம். இப்படி சினவிட யார் கோயில் தோறும் திருச்செல்வம் பெருக்கு நெறி, செல்வத்தை பெருக்கணும், ஆலயங்களுக்கு செல்வம் பெருகணும். இப்படிதானே எண்ணிலடங்கா ஆலயங்கள்ல ஆயிரக்கணக்கான ஏக்கர் லேண்ட் இருந்தது சார், இன்னும் இருக்கு. எல்லாரும் யாராரோ வச்சு அனுபவிச்சுட்டு இருக்கா, இந்த சிவபெருமானுக்கு காலையில ஒரு படி சாதம், சாயந்தரம் ஒரு படி சாதம்,
படிக்கிறதுக்கு யாரும் அரிசி கொடுக்க மாட்டேங்கிறாங்கிற நிலையில நிறைய பாடல் பெற்ற ஸ்தலங்கள், திருத்தலங்கள், அபிமான ஸ்தலங்கள்லாம் இன்னும் இருக்கு. அதெல்லாம் மனசுக்கு வேதனையா இருக்கு. பாக்குற போது இந்த குருக்கள் சொல்றதெல்லாம் பாக்குற போது வேதனையா இருக்கு. எங்களுக்கு எல்லாம் மானியம் கொடுக்கறது இல்ல. எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஏக்கர் லேண்ட் இருக்கு. இடையார் உயிர் துறக்க வருமெனினும் அவை காத்து. உயிரே போனாலும் இந்த விஷயத்துல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாம கோவில்ல இருக்கிற சொத்தெல்லாம் சிவபெருமானு அப்படின்னு கோவில் ஒழுங்கு பண்ணிருக்க. எல்லா சொத்தையும் கோவிலுக்கு நிறைவாக செய்து அந்தந்த நிபந்தனைகளுக்கு இந்த நிலம்னா அந்த நில அந்த நிலத்திலிருந்து வர்றது அந்த நிபந்தத்துக்கு தான். ஒருத்தர் ஒரு விளக்கரிக்கிறதுக்காக ஒரு லேண்ட் கொடுத்தா அதை விளக்கரிக்கிறதுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும், வேற எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. அதை குத்தகை விடுறது, அதுல இருந்து பணத்தை வாங்குறது, வேற ஏதாவது உற்சவம் பண்றது, அதெல்லாம் பண்ண முடியாது. விடையார் கோயில் தோறும் திருச்செல்வம் பெருக்கு நெறி அன இடையார் உயிர் துறக்க வருமனினும் அவை காத்து. மனவிடை ஆமை தொடையல் அணி மார்வர் வழி தொண்டு கனவிடையாகிலும் வழுவா கடனாற்றி செல்கின்ற. ஆமை ஓட்ட அலங்காரமா அணிந்துட்டு இருக்கிற பரமேஸ்வரனுடைய திருத்தொண்ட தவறாமல் செய்து வந்தார் அப்படின்னு இவர் சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார். நரசிங்க முனையரையருடைய சரித்திரத்தை இவர் யாரு அப்படிங்கறத இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டார். அப்புறம் என்ன அப்படின்னா, இங்கிருந்து 42 செக்ஷனுக்கு முன்னாடி நம்ம போய் பார்க்க வேண்டியது இருக்கு. தடுத்தாட்கொண்ட புராணத்துல சுந்தரமூர்த்தி நாயனார் அவதாரம் பண்ண உடனே சுந்தரர் எப்படி அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறத சொல்றார். மாதரு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்துள் தோன்றி மேம்படும் சடையனார். சடையனார் தான் தொகப்பனார். ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனை இசை ஞானியார் பால் தீது அகன்று உலகம் புய்ய திரு அவதாரம் செய்தார். உலகத்தில் இருக்கிற தீமையெல்லாம் நீங்கவும் உலகம் உய்யவும் அவதாரம் பண்ணார். யாருக்கு பிறந்தார் அப்படிங்கறத சொல்றார். சடையனார் அப்படிங்கிற சிவ அந்தனர் குலத்துல பிறந்த ஒரு உத்தமருக்கு மனைவியாருக்கு பேரு இசைஞானியார்னு பேர். இவாளுக்கு அவதாரம் பண்ணவர். தம்பிரான் அருளினாலே தவத்தினால் மிக்கோர் போற்றும் நம்பி ஆரூரர் என்றே நாமமும் சாட்டி. அவருக்கு பேர் என்னன்னா, இந்த அம்மாவுக்கு ஞானியார் இசை ஞானியாருக்கு சொந்த ஊர் திருவாரூர். திருவாரூர்ல இருக்கிற எம்பெருமானை விட்டுட்டு இவ இங்க திருவெண்ணை நல்லூர் பக்கத்துல இருக்கிற திருநாவலூருங்கிற ஊர்ல இருக்கிற சிவ அந்தனரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா, குருக்கள் குலம். ஆனாலும் பிறந்த ஊர் ஞாபகத்தை மறக்க முடியல. அதனால திரு ஆரூர்ல இருக்கிற தியாகேசர் பெருமான் பேரை வைக்கணுங்கிறதுக்காக நம்பி ஆரூரர்னு வைக்கிறா பேர். நம்பி ஆரூரர் அப்படி அவர் வளர்ந்து வர்ற நாள்ல ஐம்படை சதங்கை சாத்தி அணி மணி சுட்டி சாத்தி செம்பொன்னா நரையில் மின்ன தெருவில் தேர் உருட்டு நாளில். சுந்தரர் தவழ்ற குழந்தையாக மாறி நடக்கிற குழந்தையாக மாறி தெருவுல தேர் உருட்டுறார். இடுப்புல அரைஞான் கயிறு இருக்கு, அதுல சுட்டியும் இருக்கு, சதங்க சாத்திருக்கார். இப்படி ஆடை அணியும் கோலத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை நன்னா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அந்த குழந்தை? அந்த குழந்தையெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, ரோட்டுல அழகா ஒரு சின்ன ஆடை தான் இருக்கு, சித்திராடை தான் இருக்கும். இந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா, ரோட்டுல அப்படி தேர் உருட்டி விளையாடும். அது ஒரு வண்டி மாதிரி தேர் மாதிரி அழகா உருட்டி விளையாடும். அதுபோல திருநாவலூர் வீட்டு வீட்டு வாசல்ல, சடையனார் வீட்டு வாசல்ல இந்த குழந்தை உருட்டி. யார் இந்த குழந்தை அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அவதாரம் பண்ணார்னா இவர் எங்கிருந்து வந்தார் சுவாமி? பாரதி கல்யாணத்துக்கு பரமேஸ்வரன் தன்னை முழுசா அலங்காரம் பண்ணிக்கிறார். எல்லாரும் சொல்றா, பார்த்தா பயங்கரமா இருக்கும், உங்களை பார்த்தா ஜடாமுடியில பாம்பு, உடம்புல எல்லாரும் எங்க பார்த்தாலும் ஒரே நாகத்து சாத்தின்னு இருக்கேன், யானத்தோல், மான் தோல், புலித்தோல், ஊமத்த மலர், கொன்றை மலர், இதெல்லாம் சாத்தின்னு இருக்கேன். இப்படியா போவா மாப்பிள்ளையா நீங்க? அழகா சுந்தரரா போக வேண்டாமா? அப்படித்தானே அவ்வளவுதானே, ஏதோ மாறிக்கிறேன் அப்படி கண்ணாடிக்கு முன்னாடி நின்னார் அப்படித்தானே
அப்படி அழகா ஆற மாதிரி நினைச்சிருந்தார். எழுத்தாப்புல ஒரு பிம்பம் தெரிஞ்சது, அது மாப்பிள்ள கோலத்துல இருக்கு. தானே மாப்பிள்ளை ஆயிட்டார். கண்ணாடியில என்ன தெரியும் அப்படின்னா, மாப்பிள்ள கோலம் தெரியும். ஆஹா அப்படின்னார். தானே பார்த்து தன் அழகா பிரமிச்சிருந்தார். சுந்தரா இறங்கி வானார். அந்த கண்ணாடியில இருந்து ஒரு உருவம் இறங்கி பக்கத்துல வந்து நின்றது. தன் கையில இருக்கிற விபூதி குடலை எடுத்து கையில கொடுத்தார். எப்பவும் என் அருகிலே கையில அந்த விபூதி வச்சுக்கிற பாத்திரம், அது அப்படியே அழகா நவரத்னங்கள் பதித்த பொன்னால ஆன வட்டில், திருநீற்று வட்டில் இந்த கையில வச்சுருக்க. பரமேஸ்வரன் எப்போலாம் அவருக்கு விபூதி எடுக்கணுங்கிற போது அப்படி அப்படி எடுத்துப்பார். எடுத்து சுந்தரர் கையில இருந்து எடுத்து அப்படி உடம்புல திருநீர் எடுத்து அப்படி எடுத்துப்பார். உடம்பெல்லாம் பூசிப்பார். அந்த திருநீர் குறையாமல் கையில தாங்கிட்டு பரமேஸ்வரனோட இருக்கிறவர் இவர். இவர் அங்கு பார்வதி தேவியோட ரெண்டு சேடியர்களை பார்த்து நந்தவனத்துல மோகிச்சுட்டாருங்கிறதுக்காக பூமியில அவதாரம் பரமேஸ்வரன் அனுப்பிச்சு வைக்கிறார். நான் அங்க போனனா திரும்பறது கஷ்டமே அப்படிங்கிறார். பரமேஸ்வரன் சொல்றார், நானா தடுத்தாட்கொள்ள போறேன், நீயே நீ அதை பத்தி கவலைப்படாது. அங்க போனேனா திரும்பி வர்றதுக்கே வழி தெரியாது. திக்கு தெரியாத காட்டாச்சே அது, நான் அங்கிருந்து எப்படி வர்றது அதை பத்தி கவலைப்படாது, நான் பார்த்து அப்படின்னு முதல் கல்யாணத்துக்கு ஒரு வேதியராக வந்து ஓலையை கொடுத்து ஆட்கொண்டு பித்தா பிறை சூடி திட்டிய பாடலையும் வாங்கிட்டு சுந்தரரோடையே இருக்கார். அப்படியாப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் குழந்தையா இருக்கிறவர். இந்த குழந்தையோட அழகு எப்படி இருக்குன்னா, பரமேஸ்வரனே தன்னுடைய உருவத்தை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காருன்னா இந்த குழந்தை எப்படி இருக்கும்? இந்த குழந்தை தெருவுல இந்த தேர் ஓட்டிட்டு இருக்கிற போது இந்த நரசிங்க முனையர அப்படி வரார். குதிரையில சாரத்தியம் பண்ணிட்டு வர்றார். வாசல்ல பார்த்தா இந்த குழந்தைய பார்த்த உடனே ஆசை, யார் வீட்டு குழந்தை? இந்த சடையனார் வீட்டு குழந்தைங்கிறார். இவருக்கு ரொம்ப தோஸ்து, நண்பர். நரசிங்க முனையர் என்னும் நாடுவாழ் அரசர் கண்டு பரவரும் காதல் கூற பயந்தவர் தம்பால் சென்று இரவிய நண்பினாலே வேண்டினர் பெற்று தங்கள் அரசிலங்குமரர் கேற்ப அன்பினால் நேர ஆத்துக்குள்ள போனார். சடையனார பார்த்தார், எனக்கு புத்திர சந்தானம் இல்ல, இந்த குழந்தைய நான் எடுத்து வளர்க்கிறேன் அப்படின்னு அரசிலங்குமரன் போல வளர்ந்தவர். எல்லாம் தெரியும். நாயன்மாரும் பரமேஸ்வரன் போய் எனக்கு குதிரை கொடு, நான் எனக்கு காற்றில் விட வேகமா போகிற குதிரை வேணும்னு யாரும் கேட்கல. குதிரையில சாரத்தியம் பண்ணவா இருக்கார். குலச்சிறை நாயனார்னு ஒருத்தர் குதிரையில பெரிய சாரத்தியம் பண்ணி போன அமைச்சர் இருக்கார். மேலும் பல தளபதிகள்லாம் இருக்கார். ஒரு சைவ அந்தனர் குலத்துல பிறந்து குதிரை சாரத்தியம் பண்றது உள்ள ஒருத்தர் சுந்தரமூர்த்தி நாயனார் தான். எப்படின்னா அரசிலங்குமரனாகவே வளர்ந்திருக்கார். நரசிங்க முனையர் அறையருடைய அந்த அரண்மனையில வளர்ந்தவர். திருமுனைப்பாடு நாடு கல்யாண வயசு வரைக்கும் அவர் எப்படி வளர்த்தார் அப்படிங்கிறதையும் அவர் சொல்றார். இந்த குழந்தைய வேத நெறிப்படியே வளர்த்தார். க்ஷத்திரிய குடும்பத்துல இந்த குழந்தை வளர்ந்தது. ஆனா எப்படின்னா வேத நெறிப்படி வேதியர்கள் வந்து அந்த குழந்தைக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பான். உபநயனம் செய்வித்து அந்த குழந்தைய எப்படி அப்பாவுடைய சம்ஸ்காரத்துப்படி அந்த குழந்தைய வளர்த்திருக்க, பிறந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி குலத்துக்கு தகுந்த மாதிரி வளர்த்திருக்க அந்த நரசிங்க முனையரை. அப்புறம் திருமணம் ஆகிற போது இந்த குழந்தையை கொண்டு போய், அதான் உங்க அப்பா அம்மா சடையனாரும் இசைஞானியாரும் தெரியும் அவர், அதனால அப்புறம் பின்னாடி அந்த கல்யாணம் எல்லாம் நடந்தது அப்படிங்கிற சரித்திரம். அப்படி எடுத்து வளர்த்தது நரசிங்க முனையர், எடுத்து வளர்த்திருக்க. அதனாலதான் திருத்தொண்ட தொகையில இவருடைய பேரை வச்சே பாடிட்டார். இவருக்கு என்ன சிறப்பு அப்படிங்கறது நம்ம பார்க்கணும் அடுத்ததா. பொய்யடிமை இல்லாத புலவர் குமடியேன், பொழிற்கருவூர் துஞ்சிய புகழ் சோழர்க்கு அடியேன்,
மெய்யடியான் நரசிங்க முனையரையர்க்கு அடியேன், விரிதிரை சூழ் கடல் நாகை அதிபத்தற்கு அடியேன், கைதடிந்த வரிசிலையான் கலிக்கம்பன் கலியன், கடல் சத்தி வரிஞ்சயர்கோன் அடியார்க்கும் அடியேன், ஐயடிகள் காடவர்கோன் அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே, மெய்யடியான் நரசிங்க முனையரையர்க்கு அடியேன். உண்மையான சிவனடியாரான நரசிங்க முனையரையர் அப்படின்னு என்னை எடுத்து வளர்த்த தந்தை இருக்கார், அவருக்கு அவருடைய அடியார்களுக்கெல்லாம் நான் அடியேன். இவர் சிவனடியார்களுக்கெல்லாம் என்ன தொண்டு செய்தார் அப்படிங்கறத இப்ப சொல்ல போற சேக்கிடார்கள். ஆரன் இந்த சடைமுடியார்க்கு ஆதிரை நாள்தோறும் வேறு நிறை வழிபாடு விளங்கிய பூஜனை மேவி, நீரணியும் தொண்டர் அணைந்தார்க்கெல்லாம் நிகழ் பசும்பொன், நூறு குறையாமல் அழித்து இன் அமுது நுகர்விப்பார். ஒவ்வொரு மாசமும் ஒரு திருவாதிரை வரும், வருஷத்துக்கு 12 திருவாதிரை. இந்த ஒவ்வொரு திருவாதிரைக்கும் என்ன அப்படின்னா, சிவன் அடியார்களுக்கெல்லாம் மாகேஸ்வர பூஜை, எல்லாரையும் உட்கார வச்சு நல்லாருக்கும் சாப்பாடு போடும். நம்ம மாரிடி மாசம் திருவாதிரை ரொம்ப விசேஷமா கொண்டாடுறோம். அந்த காலத்துல எப்படின்னா, எல்லா மாதத்துல இருக்கிற திருவாதிரையும் பரமேஸ்வரனுக்கு உகந்த நாள். ஆர்திரா அப்படிங்கிற நட்சத்திரம், ஆர்திரா அப்படின்னா என்ன அப்படின்னா, குளிர்ந்த நனைந்த, அப்படி குளிர்ந்த நனைந்த ஜட உடையவர் கங்காதரனான எம்பெருமானுக்கு ஆர்திரா, ஆர்திரா நட்சத்திரம் விசேஷம். வேத நாயகன் வேதியர் நாயகன், மாதின் நாயகன் மாதவர் நாயகன், ஆதி நாயகன் ஆதிரை நாயகன், பூதநாயகன் புண்ணிய மூர்த்தியே. ஆதிரை நாயகனான எம்பெருமான் பூதநாயகன் புண்ணியமூர்த்தி அவர். அந்த புண்ணியமூர்த்தியை ஒவ்வொரு திருவாதிரையும் போதும் ஆராதனை பண்ணணும். என்ன அப்படின்னா, அவன் அடியார்கள் எல்லாம் கூப்பிட எல்லாருக்கும் மாகேஸ்வர பூஜை. அந்த பூஜைக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரையும் வரிசையா நிக்க வச்சு ஒவ்வொருத்தருக்கும் 100 பொற்காசுகள் கையில கொடுப்பார். எத்தனை அடியார் வந்தாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும். அப்ப எவ்வளவு பெரிய தனவந்தரா இருந்திருக்கார். நீரணியும் தொண்டர் அணைந்தார்க்கெல்லாம் நிகழ் பசும்பொன், 100 குறையாமல் அழித்து இன் அமுது நுகர்விப்பார். எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாருக்கும் வயிறு நிறைய சாப்பாடு. பணிந்திருக்கிறவர் ஒரு நாள் ஆனன் செயல் முறை புரிவார், ஒரு திருவாதிரை நாளில் மேன்மை நெறி தொண்டர்க்கு விளங்கிய பொன்னிடும் பொழுது. சிவபெருமான் ஒரு விளையாட்டு பண்ணார், என்ன அப்படின்னா, எல்லாரும் வரிசையா நிற்கிறார், சிவனடியார்கள் எல்லாம் வரிசையா நின்று ஒவ்வொருத்தரும் உள்ள போய் அவட்ட 100 பொண்ண கொடுத்து அவரை நமஸ்காரம் பண்ணி 100 பொண்ணு கொடுக்கிறார். ராஜாவா இருந்து இப்படி கொடுக்கல, தங்க தட்டுல இந்த 100 பொண்ணை வச்சு அப்படி நீட்டுவார். நீங்க எடுத்துக்கணும்னு எடுத்துட்டு அப்புறம் நமஸ்காரம் பண்ணுவார் ஒவ்வொருத்தருக்கு. அப்படி மரியாதையா கொடுக்கிறார். இப்படி போடுறது அப்படிங்கறது கொடுக்கறது அப்படி இல்லை, இப்படி எடுத்துக்கணும். நீ அப்படி மரியாதையா கொடுத்துட்டு இருக்கிற போது, அதுல ஒருத்தர் மட்டும் எப்படியாப்பட்டவரா இருக்கார் அப்படின்னா, அந்த காலத்துல தவறான வழியில சென்று அதனால நோய்கள் ஏற்படும், மேக நோய்கள் அப்படின்னு சொல்லுவான். காம விகாரமாக சில பல தொடர்புகள் இருந்து அதனால மேக ரோகங்களால பாதிக்கப்பட்ட ஒருத்தரும் ஒரு சிவனடியார் போல நிற்கிறார். அவரும் விபூதி விட்டுருக்கார், ருத்ராட்சம் அணிஞ்சின் இருக்கார். ஆனா உடம்புல அந்த மேக ரோகம் இருக்கு.
இங்க V2068 அப்படிங்கறவ மியூட் பண்ணனும். அவ கொஞ்சம் அவட சத்தம் வருதுங்கற. ஏனா உபன்யாசம் பண்ற போது எனக்கு தெரியாது நான் வந்து மைக் போட்டு பண்ணிட்டு இருக்கேன். கேக்குற வாளுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அப்படி பாக்குறதுக்கே விகாரமா இருக்கிறவர் மேக ரோகம்னு சொல்லுவான். அதோட நிக்கிறார். இந்த மத்தவாள்லாம் கியூல நிக்கிறா இருக்கா இல்லையா, அவாளாம் இவரை பார்த்து அருவருப்பான பார்வை பார்க்கிறான். ஒரு நோய்வாய்ப்பட்டவர் சிவனடியாராக வந்து நிற்கிறார் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த காலமா இருந்ததுன்னா எல்லாம் விரட்டிடுவார், நீங்க நிக்க கூடாது போ வெளியில போ அப்படின்னு. ஆன செயல் முறை புரிவார் ஒரு திருவாதிரை நாளில் மேன்மை நெறி தொண்டர்க்கு விளங்கிய பொன்னிடும் பொழுதில் மான நிலை அழித்தன்மை வரும் காமக்குறி மலர்ந்த காமக்குறி மலர்ந்த ஊன நிகழ்மே நியராய் ஒருவர் நீர் அணிந்து அணைந்தார். காமக்குறி அணைந்த ஊன நிகழ்வேனியராக இருக்கிறவர் திருநீர் ஈட்டு சிவனடியாராக வந்து நிற்கிறார். இவர் எப்படியாப்பட்டவருங்கிறத முன்னாடி பாடல்லையே சொன்னார், திருநீரே எனக்கு செல்வம், சிவனடியார்கள் தான் எனக்கு துணை அப்படின்னு வாழும் ராஜா. மற்றவர்தம் வடிவிருந்த படி கண்டு மருங்குள்ளார். பக்கத்துல இருக்கிறவாள்லாம் இவரை ஒரு மாதிரி அருவருப்பா பாக்குறார். உற்ற இகழ்ச்சியராகி ஒதுங்குவார் தமை கண்டு. யாரோ ஒருத்தர் வந்திருக்கார் அவரை பத்தி எல்லாரும் ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்கா அப்படிங்கிறது ராஜா காதுல விழுந்து சட்டார்னு வெளியில வந்தார். யார் இருக்கான்னு பார்த்தார். நேர அந்த உடம்புல மேகரோகத்தோட இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட நேர போனார். கொற்றவனார் எதிர் சென்று கை குவித்து கொடுபோந்த வெற்றியினார் தமை மிகவும் கொண்டாடி பேணுவார். நேர அவர்கிட்ட போனார், அவர் காலில் விழுந்தார், நமஸ்காரம் பண்ணார், நீங்க வாங்க முன்னாடி அப்படின்னு அவரை கொண்டாடி உள்ள முன்னாடி கூட்டிட்டு போய் சீலம் இளரே எனினும் பெருமை இல்லாதவரானவர். எப்படின்னா இந்த உலக வாழ்க்கையில வாழ தெரியாமல் தவறான வழியில சென்று அதனால மேகரோகம் ஏற்பட்டு அந்த வழியில நிக்கிறவர் அப்படின்னா என்ன, சீலம் இல்லாதவர், பெருமை இல்லாத, பெருமைன்னு சொல்லிக்க முடியாது இந்த நோயால. சீலம் இளரே எனினும் திருநீரு சேர்ந்தாரை. இந்த உலக வாழ்க்கையில பாக்குற போது அவர் பெருமை இல்லாதவர், ஆனா இப்ப எப்படி இருக்கார் அப்படின்னா திருநீரிட்டு இருக்கார், அடியார்களோட நிற்கிறார். ஞாலம் இகழ்ந்தரு நன் நரகம் நன்னாமல் எண்ணுவார். இவர் கியூல நிற்கிற போது எல்லாரும் இவரை இகழ்ந்தா என்ன ஆகும் அப்படின்னா, திருநீரிட்டு ஒருத்தரை இகழ்ந்ததுனால சிவபக்தர்களாக இருந்தாலும் சிவபக்தி பண்ணாலும் அதனால நரகம் ஏற்படும் அவர்களுக்கு, அதை தடுக்கணும், அதுக்காக அவரை உள்ள கொண்டு போனார். சீலம் இளரே எனினும் திருநீரு சேர்ந்தாரை ஞாலம் இழ இகழ்ந்தாரு நரகம் நன்னாமல் எண்ணுவார் எண்ணுவார். பாலணைந்தார் தமக்களித்த பிடி இறை இரட்டிப்பு பொன் கொடுத்து. எல்லாருக்கும் 100 பொண்ணு கொடுத்தார்னா இவரை கூட்டிட்டு போனார் உள்ள, இவருக்கு 200 பொண்ணு கொடுத்தார். மேலவரை தொழுது இனிய மொழி விளம்பி விடை கொடுத்தார். 200 பொண்ணு இவருக்கு கொடுத்து இனிய மொழிகள் பேசி போயிட்டு வாங்க அப்படின்னு அண்ணம் பாலிச்சு அனுப்பிச்சு வச்சு. இப்படி செய்யறவா யாரு, யாரோ ஒருத்த வந்துட்டான் அவன் யாரோ பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கான் அப்படின்னா கூட்டத்துல வச்சிருக்கிறவா எல்லாரும் விரட்டி எடுப்பான் வெளியில நெல். அன்னைக்கு இவருடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னா, மற்ற சிவனடியார்களுக்கு நரக வாழ்வு வந்துடக்கூடாது, யாராவது ஒருத்தர் இவரை சொல்லி நீ ஏன் இங்க நிக்கிற போடா அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆகும்னா, சிவனடியார்களுக்குள்ள நிக்கிறவர் மேகரோகம் உள்ளவராக இருந்தாலும் திருநீர் அணிந்தார்னா அவர் சிவனடியார் தான்,
சிவபெருமானுக்கு இணையானவர். அவரை யாராவது பேசினா பேசினவாளுக்கு நரகம் வந்து அதை தடுக்கணும். தற்போது ஒழுக்கம் இல்லாத நெறியினை அடைந்தவராக இருப்பினும் திருநீறு பூசிய காரணம் ஒன்றினால் அவரை மற்றவர்கள் இகழ்ந்து நரகிடை வீழா வண்ணம் அவ்வடியாருக்கு இரண்டு மடங்கு அளவான பொன்னை தந்து இனிய மொழிகள் கூறி வழி அனுப்பி வைத்தார். அப்படின்னா திருநீருட்டு அடியார்கள் பேர்ல இவருக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு. எல்லாரும் தான் விபூதி எட்டு வரான் அப்படின்னு அந்த மனநிலை இல்லை. திருநீர் அணிந்து வந்தாலே வேற யார் அப்படின்னா சிவனடியார் வேற இல்லை, சிவபெருமான் வேறு இல்லை, நான் சாட்சாத் பரமேஸ்வரன் தான் பார்க்கிறேன் அப்படிங்கிற மனநிலை ஏற்படும். எயிலது அட்டது நீரு இருமைக்கும் உள்ளது நீரு பயிலப்படுவது நீரு பாக்கியமாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு அயிலை பொலி தருசூலத்து ஆலவாயார் திருநீரே. அறுத்தமதாவது நீரு அவலம் மறுப்பது நீரு வருத்தந்தணிப்பது நீரு வானமளிப்பது நீரு பொருத்தமதாவது நீரு புண்ணியர் பூசும் வெண்ணீரு திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயா திருநீரே. ஆற்றல் அடல் விடை ஏறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழினிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தெற்றி தென்னன் உடலுற்ற தீப்பிணியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே அப்படின்னு திருநீருடைய மகிமையெல்லாம் இந்த நரசிங்க முனையரையர் காலத்துக்கு பல காலத்துக்கு முன்னாடி அதை 100 வருஷத்துக்கு முன்னாடி அவதாரம் பண்ண திருஞானசம்பந்தர் பாடிட்டார். அதெல்லாம் மனசுல ஏற்றுண்டு சிவபக்தி பண்ணவர் இந்த நரசிங்க முனையரையர். திருநீற்றுடைய பெருமை அவருக்கு தெரியும். திருநீர் எட்டுண்டு வந்த அடியார்களுடைய பெருமை என்னங்கிறது அது சித்தநாதன் விபூதியாக இருந்தாலும் எடுத்து எட்டுன்னு இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை எடுத்து எட்டுண்டா என்ன அப்படிங்கிறத சொல்ற. சிவபெருமான் இருக்கிற தாமமான கைலாயத்தை சொந்த வீடாக எடுத்து நினைச்சுண்டு யாரு பிரவேசம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிவகணங்களாகிடுறாய் வா விபூதி இட்டவா. நம்ம யாராவது வீட்டுக்குள்ள போனோம்னா வாசல் நின்று கேட்கணும், வரலாமா சார் நான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம உள்ள தயங்கி தயங்கி கேட்கணும். இந்த திருநீர் எட்டுண்டு பஞ்சாட்சர மந்திரத்தை எட்டுன்னு சொல்லி சிறுநீர் எட்டுக்கிற அடியார்களுக்கு என்ன அப்படின்னா அவளுக்கு ஒரு டிப்ளமாட்டிக் பாஸ்போர்ட் இருக்கு. அதை எடுத்துட்டு அதை அப்படி கையில எடுத்துட்டு எங்க வேணாலும் போகலாம். ஒரு டிப்ளமாட்டிக் பாஸ்போர்ட் இருந்ததுன்னா என்ன அப்படின்னா இந்த நாட்டுடைய இவர் சிட்டிசன், கவர்மெண்ட் இவர் எந்த கண்ட்ரிக்கும் போறதுக்கும் அலோவ் பண்ணிருக்கு அப்படின்னு ஒரு பாஸ்போர்ட். அந்த மாதிரி பாஸ்போர்ட் இருந்தா எல்லா கண்ட்ரிக்கும் போய் சேரலாம் ஈஸியா. அதுபோல இந்த திருநீரை எட்டுண்டு பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி திருநீர் இட்டுக்கிற அடியார்கள் சிவபெருமானுடைய கைலாயத்தை தம் சொந்த வீட்டுக்குள்ள போறது எப்படி ஒருத்தன் போவானோ அது போல அடைகிறார்கள் அப்படின்னு திருநீற்று மகிமை சொல்றது. வேத சாரமான திருநீர், வேதத்தில் உள்ளது நீரு வெந்துயர் தீர்ப்பது நீரு போதந்தருவது நீரு உண்மை தவிர்ப்பது நீரு அப்படி வேதம் வேதத்துக்கு இணையான வேத சாரமான திருநீர் அணிந்து வந்த அடியார யாரு எதுவும் சொல்லிடக்கூடாது. அவர் மனசு கஷ்டப்பட்டுடக்கூடாது.
அப்படிங்கிறதுக்காக ரெட்டிப்பு பொண்ணு அளித்து அவருக்கு விடை கொடுத்தார். இவ்வகையே திருத்தொண்டின் அருமைநறி என்னாலும் செப்பிய அன்பினில் ஆற்றி திருந்திய சிந்தையராகி பை வளர்வாள் அரவணிந்தார் பாதமலர் நிழல் சேர்ந்து மெய்வகைய வழியன்பின் நீளாத நிலை பெற்றார். 9 பாடல்கள் தான் அவருடைய சரித்திரத்துல இருக்கு. சேக்கிழாரால் இதுக்கு மேல அவரை பத்தி பெருமையை பத்தி பாடுற முடியல. அவர் சொன்னார், நான் 1 பாடல் பாடி, 2 பாடல் பாடி, 3 பாடல் பாடி, 4 பாடல் பாடி, 5 பாடல் பாடினாலும் அந்த அடியாளருடைய பெருமையெல்லாம் ஏதோ குறைஞ்சதுன்னு நினைச்சிடாதீங்கிற, ஏதோ குறைச்சல்னு நினைச்சிடாதீங்க. 100 பாடல் பாடியிருக்கேன் ஒருத்தருக்குன்னா 400 பாடல் பாடியிருக்கார் ஏர்கோன் கலிக்காம நாயனார். அந்த ஏர்கோன் கலிக்காம நாயனாரும் இவரும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல தான் நிற்கிறார் சிவாலயம். 400 பாடல் பெற்ற ஏர்கோன் கலிக்காம நாயனாரும் இந்த நரசிங்க முனையரையரும் ஒரே இடத்துல நிற்கிறார். இவருக்கு என்ன பெருமை அப்படின்னா, சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வளர்ப்பு தந்தை அப்படிங்கிற ஒரு குவாலிபிகேஷன் போதும். அந்த பாக்கியம் எப்படி கிடைக்கிறது அப்படின்னா, இவர் சிவனடியார்களுக்கு பண்ண அந்த திருத்தொண்டு திருநீட்டின் மேல இருந்த அந்த ஈடுபாடு இருக்கு இல்லையா, அந்த பக்தி இருக்கு இல்லையா, அதனால யாரு கைலாயத்துல சிவபெருமானுக்கு பக்கத்துல திருநீரு அந்த கிண்ணத்தை தாங்கி நின்னாரோ அவரே புத்திரனாக வந்து சேர்ந்தார், வளர்ப்பு புத்திரனாக. அப்படி பெருமை பரமேஸ்வரன் கொடுத்திருக்கார். சுப்பிரமூர்த்தி நாயனார் வந்து ஒரு வீட்டுல வளர்றாருன்னா அது என்ன இடம் அது, அது கைலாசம் தானே. சிவபெருமானுடைய சாயாமூர்த்தி தானே சுந்தரர், சுந்தரர் வேறு இல்லை. மண்ணு நரசிங்க முனையறைய நாயனார் பண்ணு திருமுனைப்பாடியார் மன்னடியார்க்கு ஆதிரையின் அன்னம் பொண்ணு ஆதி பிழைவால் அளித்தே நீதி வழி முத்தி பெற்றார் நேர். சிவனடியார்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்து பொண்கள் பொண்ணு அள்ளி அள்ளி கொடுத்து சாப்பாடு நிறைய போட்டு சிவனடியார்களுக்கு பண்ண கைங்கரியத்தினாலேயே முக்தி அடைந்தார் அப்படின்னு பெரிய புராண சாரவென்பா அப்படின்னு ஒரு நூல், நிறைய சின்ன சின்ன நூல்கள்லாம் இருக்கு. அப்புறம் பசவ புராணம்னு ஒரு புராணம் இருக்கு. பசவம்னா யார் அப்படின்னா, நந்திக்கு பேர் தான் பசவான்னு பேர். கன்னடத்துல பசவா அப்படின்னு சொல்லுவா, என்னன்னா நந்திக்கு பேர். அருள் தரும் தவர்க்கு அம்போனே கொடுப்போன் அன்னம் அன்னவர்க்கு இடும் குறி உடலர்க்கு இரட்டி பொன் தரும் நரசிங்க முனையன் என்னும் அன்பன் தன் அடியவர்க்கு அடியேன். அந்த பசவ புராணத்துல ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் நான் அடியேன் எப்படி சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியிருக்காரோ அது போல பதங்களோட ஒரு பாடல் இருக்கு. அதுல வந்தவாளுக்கெல்லாம் பொண்ணு கொடுப்பேன்னு சொல்லி உடம்புல ஒரு மேகன ரோகத்தோட வந்தவனுக்கு ரெட்டிப்பு பொண்ணு கொடுத்து அவனுக்கு அவனுடைய கிருபையை பெற்ற சிவபெருமானுடைய கிருபையை பெற்ற நரசிங்க முனையருடைய திருவடிக்கு நான் அடியேன், அவருடைய அடியாருக்கு அடியேன். அப்படி இந்த சம்பிரதாயம் எப்படியாப்பட்ட சம்பிரதாயம் அப்படி அப்படின்னா, வாழையடி வாழையாக வந்த திருத்தொண்டர்களுடைய பெருமையையும் சேக்கிழார் பெருமானுடைய அனுகிரகத்தினால இத்தனை அடியாருடைய சரித்திரமும் நமக்கு கிடைச்சு. சில அடியார்கள் எந்த காலத்தை சேர்ந்தவான்னு தெரியல, எந்த பக்கத்தை சேர்ந்தவான்னு கூட தெரியல, என்ன மொழி பேசினாலும் தெரியல. ஆனாலும் என்ன அப்படின்னா, அந்த சிவபக்த விலாசம் அப்படிங்கிற நூல்ல இருக்கிற விஷயங்களும் சுந்தரமூர்த்தி நாயனார் எடுத்து பாடின திருத்தொண்ட தொகையில இருந்தும் நம்பியாண்டார் நம்பியுடைய திருத்தொண்டர் அந்தாதியிலிருந்தும் எடுத்து மேல்கோள் காட்டி இந்த பெரிய புராணத்தை எல்லாம் எல்லா பாடல்களையும் இந்த சேக்கிழார் பெருமான் பாடி நமக்கு எடுக்குமா கதையாக கொடுத்து இன்னைக்கு நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு நாயன்மார் குரு பூஜை அன்னைக்கு எடுத்து நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சேக்கிழார் பெருமானுடைய அனுகிரகத்தினாலதான் இது இத்தனையும் நடக்கிறது. நடராஜ பெருமானுடைய பேர் அருளாலையும் சேக்கிழார் பெருமானுடைய அந்த பக்தியாலையும் நமக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நம்ம கையில கிடைச்சிது. அப்படி ஒவ்வொரு நாயன்மார் குரு பூஜையும் போதும் நம்மளுடைய சத்சங்கத்துல அவளுடைய பெருமையையும் பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தையும் பஞ்சாட்சர மந்திரத்தோட வைபவம் திருநீற்றின் வைபவம் இதுதான் நிறைய பேசப்படுறது. முழுக்க என்ன பேசப்படுறது அப்படின்னா, ஐந்தெழுத்து மந்திரமான நமசிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரம், வேதத்துக்கே உயிர் ஜீவரத்னமாக இருக்கிற அந்த சிவநாமம், அதுவும் நமக்கெல்லாம் ஜீவரத்னமாக இருக்கக்கூடிய அந்த திருநீர்,
உயிரை விட ரொம்ப சிறந்ததுங்கிறார். திருநீர் திருநீர் அணிவதை விடவே முடியாது. இந்த உடல்ல உயிர் இருக்கும் எந்நாள் வரைக்கும் திருநீர் அணிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத ஞான சம்பந்தர் பாடினார். பெரிய புராணத்துல இருக்கிற அடியார்களோட சரித்திரம் என்ன அப்படின்னா, அதுக்கப்புறமே என்ன, இந்த திருநீற்று மகிமையை பத்தி அருணகிரிநாதரும் நிறைய பாடியிருக்கார் திருப்புகள் முழுக்க. பேர்பட்ட திருநீர் பகவத் பாதாளம் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா, உன்னுடைய பத்ரபூதி அப்படின்னு சொல்லப்படுற செந்திலாண்டவனுடைய அந்த பன்னீர் இலையை பார்த்து பிசாசு மகாரோகங்கள் தரித்திரம் துன்பம் இத்தனை அவையெல்லாம் இந்த விபூதிய பாத்திரம் பார்த்த மாத்திரத்திலேயே ஓடி போயிடுது அப்படின்னு சொல்ற சுப்பிரமணிய பூஜங்கத்துல. அப்படி பெருமை வாய்ந்த திருநீற்றையே பொருளாக கொண்டு மெய்ப்பொருளாக கொண்டு அந்த திருநீற்று திருநீரிட்ட அடியார்களையே பரமேஸ்வரனாக பார்த்த நரசிங்க முனையரையருடைய குரு பூஜை இன்னைக்கு. இந்த குரு பூஜைக்கு ஒரு பெரிய பக்த குடும்பத்துல இருக்கிற அம்மா நமக்கு எல்லாம் 93 வயசாருது அம்புஜம் அம்மாள். அவளுடைய புத்திரரான ஆத்மராமன் அப்புறம் அவளுடைய சகோதர சகோதரிகள் அவ குடும்பத்தினர். அந்த அந்த பாட்டி வந்து 93 வயசாச்சு அப்படிங்கிறதுனால நான் சின்ன பையன்தான் அதனால நான் வந்து பாட்டின்னே சொல்லலாம். அம்மா அம்மம்மா பாட்டியாச்சும் வச்சுக்கலாம். எப்படியாப்பட்டவா அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் பகவன் நாமா சொல்லி பாடிட்டே இருப்பாளாம். இன்னைக்கு இந்த சத்சங்கத்துல அந்த பாட்டியும் வந்து பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் சொன்னார் எங்க அம்மா வந்து கேட்பா நிச்சயமா அப்படின்னு. அப்படி எப்ப பார்த்தாலும் பகவன் நாமா சொல்லி பாடிட்டே இருக்கிறவா. அவளுடைய புத்திரர் ஒருத்தர் எங்க அம்மாவுடைய பேரு வச்சு நீங்க வந்து இன்னைக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும் அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்படி இருக்கிறவாளுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் நமக்கு வேணும். தொடர்ந்து இந்த சத்சங்கம் இப்படிப்பட்ட தொண்டு செய்யறவா, அந்த தொண்டு மனப்பான்மையோட பாவ பக்தியோட இருக்கிறவாளுடைய ஆனுகூல்யத்தோட இது நடக்கணும். பெரியவாளே சொல்லியிருக்கா, எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் எப்பேற்பட்ட கும்பாபிஷேகமா இருந்தாலும் பெரிய பணக்காரன்லாம் சரீர பிரயாசம் பண்ணணும். பெரிய பணக்காரன் அவனால இன்னைக்கு நினைச்சா 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரே செக்கா எழுதி கொடுக்கலாம். அவன் என்ன பண்ணுமா அப்படின்னா, கோயில்ல வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி எல்லாம் பண்ணணும். அது சரீர பிரயாசம் பண்ணணும். எல்லாம் கியூல நிற்கிறவாளுக்கெல்லாம் தூத்தம் கொடுக்கணும். எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கணும். இதெல்லாம் சரீர பிரயாசம் எல்லாம் யாரு பண்ணணும் அப்படின்னா பெரிய பணக்காரன் பண்ணணும். நிதி உதவி யாரு கொடுப்பா, அவன் கொடுக்கலன்னா அப்படின்னா, இந்த வயலுக்கு போயிட்டு வரான் இல்லையா, வேலை செஞ்சுட்டு வரான் இல்லையா, அவன் உனக்கு மாசம் வாரத்துக்கு ஒரு 8 நாள் கொடுப்பான், அதை வாங்கிக்கோ. அந்த திருப்பணியை ஏத்துட்டு நீ கோயில் திருப்பணியை பண்ணுன்னு இருக்க. அப்படி யார்கிட்ட இருந்து வாங்கிக்கணுமா, ஒரு நல்ல விஷயத்துக்கு யார்கிட்ட வாங்கணும், பக்தர்கள்ட்ட இருந்து வாங்கிக்கணும். அதுக்கு அளவே கணக்கே பார்க்காத, 4 நாள் இருந்தா கூட அந்த 4 நாள் வாங்கிட்டு பண்ணு, அது சிரேயசா இருக்கு அப்படின்னு பெரியவா மேட்டூர் சுவாமிகள் சொன்னாருன்னு மேட்டூர் சுவாமிகள்ட்ட சொன்னாரு. மேட்டூர் சுவாமிகள் சொன்னார், எப்பேற்பட்ட கும்பாபிஷேகமா இருந்தாலும் பணக்காரன் சரீர பிரயாசம் பண்ணணும், ஏழைகள் தனம் கொடுத்து உதவும். எவ்வளவோ அவளால முடிஞ்சது எதுக்கு வேணாலும் கொடுக்கலாம். 1 ரூபாய் 8 நாவோ 4 நாவோ கொடுத்தாலும் அந்த பக்தர்கள்டேந்து வர்றதுதான் உச்சிதமானது. அப்படி நம்ம இன்னைக்கு ஒரு பக்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெரிய அம்மா நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி இந்த சத்சங்கத்துக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கா. அவளுக்கு நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்துட்டு அவளுக்கு நம்மளுடைய கிருதார்த்தத்தையும் நமஸ்காரத்தையும் தெரிவிச்சுக்கணும். தொடர்ந்து இந்த நாயன்மார்கள் குரு பூஜை அன்னைக்கு இது போல சத்சங்கத்துல அவளுடைய சரித்திரத்தை எடுத்து பெரிய புராணத்துல என்ன சொல்லப்பட்டதோ அத்தன்டிக் இன்ஃபர்மேஷன், நம்மளுடைய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ன பேசப்பட்டதோ அந்த அத்தன்டிக் இன்ஃபர்மேஷனை தான் இங்க நாங்க கொடுக்குறோம். நீங்க பெரிய புராணத்துல இருக்கிற விஷயம் தவிர வேற எதுவும் நாங்க சொல்றதே இல்லை. அப்புறம் க்ஷேத்திரத்துல என்ன சொல்லப்படுறதுங்கிற விஷயத்தையும் சொல்றோமே தவிர வேற எந்த மிகைப்படுத்தி சொல்றதே கிடையாது. அப்படி சேக்கிழார் பெருமானுடைய பெரிய புராணத்தையே நம்ம கை கொண்டு அதுல தொடர்ந்து இது நடக்கணும்னு அவள் எல்லாரையும் உங்களை எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்க எல்லாரும் வந்து சிரவணம் பண்ணணும். உங்களுடைய நண்பர்கள் எல்லாரையும் தெரிஞ்சவா சொந்தக்காரா எல்லாரும் இளைஞர்கள் எல்லாம் வந்து கேட்கணும் இந்த சரித்திரத்தை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அப்ஜெக்டிவே. இன்னைக்கு தேஜஸ்வி அப்படிங்கிற குழந்தை அவளுடைய தங்கையும் 2 பேர் தான் அந்த குழந்தைகள் வந்து கேட்கறது. உடாப எல்லா குரு பூஜையும் கேட்கறது.
என்னுடைய வகுப்புல இருக்கிற 18 குழந்தைகள்ல இந்த ரெண்டு குழந்தைகளும் என்னுடைய ரெண்டு கண்ணு போல. அப்படி ரெண்டும் வயசுக்கு மீறின விஷயம்னு நினைக்கல. அங்கு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா உயிர்களுக்கும் பொதுவான விஷயம். அப்படியாப்பட்ட பெரிய புராணத்து விஷயத்தை பத்தி எடுத்துதான் நம்ம சொல்றோம். இது போல நிறைய குழந்தைகள் நம்ம இந்த சத்சங்கத்துக்கு வரணும், நிறைய விஷயங்களை காதால கேட்கணும், சிரவணம் பண்ணணும். இதே மாதிரி இந்த குழந்தைகளாக நானும் ஒரு குழந்தையாக ராமகிருஷ்ண மடத்துல உட்கார்ந்துட்டு இந்த சத்சங்கத்தெல்லாம் அனுபவிச்சுதான். அதனால நான் இங்க வந்து குரு மகாராஜனை இங்க உட்காந்து வச்சிருக்காரு. அப்படி இருந்து அனுபவம் எனக்கு எப்படி வருது அப்படின்னா, ராமகிருஷ்ண மடத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் இது வரல, என்னுடைய படிச்சவாளுக்கெல்லாம் கூட வரல, ஆனா எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதுக்கு பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் தான். இது தொடர்ந்து இது மாதிரி சத்சங்கங்கள் நமக்கு கிடைக்கணும்னு தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேனியன் அழகில் சோதிய நம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்.